இடத்தையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுவதற்காக உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடியிருக்கிற எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன், ஒரு விவசாயி அவன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் அவன் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை, அது சுடுகாடு என்று அர்த்தம். ஏறக்குறைய இந்த நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் இன்றைக்கு பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் நமக்கு செய்தி, நாளைக்கு நாம் சோறின்றி சாகப் போகிறோம் என்பதற்கான எச்சரிக்கை, முன் அறிவிப்பு என்பதை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மையை கைவிட்டுவிட்டு எல்லோரும் விளைநிலத்தை விட்டு வெளியேறுகிற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி இருக்கிறது. என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இதை நுட்பமாக உணர்ந்து அறிய வேண்டும். உலகில் எத்தனையோ இனங்கள், எல்லா இனங்களுக்கும் மூத்த இனம் தமிழ் இனம் என்பதை நாம் அறிவோம். உலகில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். 50,000 ஆண்டுகளுக்கு ஒரு மூத்த இனம் தமிழ் இனம். தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனம் தமிழ் இனம் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் ரிச்சர்டு மார்ட்டினும் டோனி ஜோசப்பும் தங்கள் ஆய்விலே நிறுவுகிறார்கள். இந்திய நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். காரணம், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இனம் திட்டமிட்டு சூழ்ச்சி சதி வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம். முதன் முதலில் தமிழர்களை அவன் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றினார்கள். தமிழ் படிப்பது இழிவு, தமிழ் பேசுவது இழிவு, தமிழ் பேசினால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று பேசி தமிழர்களை தங்கள் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றினார்கள். பிறகு அவர்களுடைய தொன்மை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். அந்த வழிபாட்டில் இருந்து அவன் தாய்மொழியை வெளியேற்றினார்கள். பிறகு நீதிமன்றங்களில், வழக்காடு மன்றங்களில் இருந்து அவன் தாய்மொழியை வெளியேற்றினார்கள். பிறகு பள்ளி கல்லூரிகளில், கல்வி நிறுவனங்களில் இருந்து அவன் தாய்மொழியை வெளியேற்றினார்கள். பிறகு ஆட்சி மொழி, அதிகார மொழியாக இல்லாமல் அவன் தாய்மொழியை வெளியேற்றினார்கள். தமிழர்கள் தாய்மொழியை விற்று வெளியேற்றப்பட்டார்கள். பிறகு உழைப்பில் இருந்து அவனை வெளியேற்றினார்கள். இலவசம் அரிசி, இலவசம் ஆடு, இலவசம் மாடு, இலவசம் அண்டா, இலவசம் குண்டான், இலவசம் மூக்குத்தி, இலவசம் பிரியாணி, இலவசம் குவாட்ரு, இலவசம் மிக்சி, இலவசம் கிரைண்டர், இலவசம் எல்லாம் இலவசம், வேட்டி சேலை எல்லாம் இலவசம்.
உழைப்பிலிருந்து நூறு நாள் வேலை திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து மனித உழைப்பை மனித ஆற்றலை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி வளர்ச்சியை காண்பதற்கு பதிலாக உழைப்பிலிருந்து இச்சமூகத்தை வெளியேற்றினார். சோம்பி இருக்க வைத்து நூறு நாள் வேலை திட்டம் என்று விவசாயத்திற்கு ஆள் கிடைக்காமல் விலங்கிழத்து விட்டு உழைக்கும் மக்களை வெளியேற்றினார். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றிலிருந்தும் வெளியேற்றி வெளியேற்றி கடைசியாக தமிழர்களின் தாய் நிலத்திலிருந்தே அவனை வெளியேற்றுகிற திட்டத்தை இப்போது கையில் எடுக்கிறார். நெசவாளி நெசவாளர்கள் வாழ முடியவில்லை, வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். மீனவர்கள் வாழ முடியவில்லை, வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். மருத்துவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். செவிலியர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். ஆசிரிய பெருமக்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். எல்லோரும் தெருவுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிற போது அரசு சொல்கிறது, நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது. இது எவ்வளவு வேடிக்கையானது, இது எவ்வளவு பெருத்த அவமானம், எவ்வளவு கேவலம். ஆந்திர சிறைக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தவர்கள் என்று 3000 பேருக்கு மேல் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அங்கு போனால் சுடுவான், அடிப்பான், சிறைப்படுத்துவான் என்று தெரிந்தும் என் மக்கள் அங்கு செல்கிறார் என்றால் காரணம் என்ன? அவ்வளவு வறுமை, அவ்வளவு ஏழ்மை. கடலுக்குள் சென்றால், மீன் பிடிக்க சென்றால் சிங்களன் சிறைபிடிக்கிறான், படகை பறிக்கிறான், சுடுகிறான், தெரிந்தும் போகிறார்கள் என்றால் வறுமை, ஏழ்மை. இந்த நிலையில் தன் தேசத்து மக்களை வைத்துவிட்டு இவர்கள் வளர்ச்சி பற்றி பேசுகிறார்கள், நல்ல ஆட்சி பற்றி பேசுகிறார்கள், மக்களின் நலனை பற்றி பேசுகிறார்கள். இது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு வேடிக்கையானது, எவ்வளவு அருவறுக்கத்தக்கது என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்க. இப்போது இவர்கள் காட்டுகிற ஒரு வளர்ச்சி, வேகமாக செல்கிற சாலைகள், பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகள், அதை தாண்டி பின்னாடி போனால் பஞ்ச பராரிகளாக பஞ்சடைஞ்ச தலையும் ஒட்டிய வயிறுமாக பசித்து கிடக்கிற பாமர மக்கள் பல கோடி. அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்கப் போகிறார்கள் என்கிறார். ஆனாலும் இது வளர்ச்சி பற்றி பேசுகிறது. ஒடிசா என்ற ஒரு மாநிலத்தில் தாய் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறார், பெற்ற தாய். 2 மகன்கள் தோளில் ஒரு கம்பை போட்டு தொட்டியை கட்டி அந்த தொட்டியில் தன் தாயை படுக்க வைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு கூட்டி செல்கிறார். 7 கிலோமீட்டர் நடந்து போகிறார். இடையில் 7 கிலோமீட்டருக்கு இடையில் எத்தனையோ கிராமங்கள், ஆனால் எந்த கிராமத்திலும் ஆரம்ப சுகாதார மையம் இல்லை, ஒரு நிலையம் இல்லை. இங்கிருந்து உயிர் காக்கும் ஊர்தி, ஆம்புலன்ஸ், அவசர ஊர்தி இருக்கா என்றால் இல்லை. ஏன்னா பாதை சரியில்லை, அவசர ஊர்தி இல்லை, மின்சாரம் இல்லை, பாதை இல்லை, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை. ஆனாலும் இந்த நாடு வளர்ச்சியை பற்றி பேசுகிறது. நாட்டின் பிரதமர் உரையாற்றுகிறார், விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால இந்தியா பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் மின்சாரமே இல்லாமல் இருக்கிறதுங்கிறார். மின்சாரமே இல்லாத கிராமத்தில் இருந்து மின்னணு பரிமாற்றத்திற்கு வாருங்கள் என்கிறார்கள், நீட் தேர்வுக்கு தயாராகி வாருங்கள் என்கிறார். வளர்ச்சி பற்றி பேசுகிறார். என அருமை சொந்தங்களே, நாம் கேட்பது என்ன? காவிரியில் தண்ணி. இவர்கள் தருவது என்ன? ஏர்போர்ட். யார் கேட்டது? தம்பி பியூஷ் மனுஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல, இவ்வளவு காலம் சேலத்துக்கு விமானத்தில் வானூர்தியில் ஃப்ளைட்டில் தான் வந்துக்கிட்டு இருந்தோமா? 160 ஏக்கரில் ஏற்கனவே ஒரு விமான நிலையம் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு விமானம் தான் வருது, ஒரே ஒரு வானூர்தி, ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் வருது சென்னையிலிருந்து. அதுக்கு 160 ஏக்கரே அதிகம். இதில் 570 ஏக்கர் திருப்பி எதற்கு? எதற்காக இந்த விரிவாக்கம்? எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த லாபத்திற்காக, எந்த மக்களுக்கான எந்த சேவை அடிப்படையில் இந்த விரிவாக்கம் செய்யப்படுகிறது? பதில் இருக்கா? சரி, விரிவாக்கம் செய்யணுமா? காலையில் தம்பி நீ வண்டியில் வச்சு சுற்றி காட்டிட்டு இருந்தான் பியூஸு, அந்த ஒரு மைண்ட் இருக்கு. சேலத்தின் மொத்த குப்பையை இங்கே தான் குட்டி வச்சுருக்கான்,
இது நாடு இல்லை, குப்பை மேடு. இது நன்கு விளங்கணும். நெகிழித்தாலை ஒழிக்காம இந்த நாட்டை வளப்படுத்தவே முடியாது. சாதாரணமாக ஒரு பாலித்தீன் சீட்டு நினைக்கிறோம், நெகிழி பை. கடைக்கு போனால் முன்னாடி வாழை இலையிலே இட்லி வச்சான், தோசை வச்சான், சோறு வச்சான். இப்போ பாலித்தீன் சீட்டு. வாழை இலையில் சாப்பிட்டா அது ஒரு மூலிகை, நல்லா சீரணிக்கும், மனித உடலுக்கு நல்லது. சாப்பிட்டு போட்டால் இலையை சுருட்டி கீழே போட்டால் மாடு திங்கும், ஆடு திங்கும், சாணியாக போடும். அது உரம், மண்ணுக்கு வளம். இல்லை மாடு ஆடு திங்கலை, மக்கி அதுவே இளைச்சத்து தலைச்சத்தாக மாறிடும். இது மண்ணுக்கு வளம். நீ வாழை இலையில் சாப்பிட்டா விளைய வைக்கிற ஒரு ஏழை விவசாயி வாழ்வான், நீனும் வாழ்வ. பிளாஸ்டிக்கு தட்டு, தட்டுக்கு மேலே ஒரு பாலித்தீன் சீட்டு, ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே சுருட்டி கூடையில் போடுற, அவன் சுருட்டி கொண்டு நிலத்தில் போடுறான், அது இப்படி விரிஞ்சுக்கிறது. இந்த பாலித்தீன் சீட்டு, இந்த தால் மக்கி மண்ணோடு மண்ணாக போக 5 லட்சம் ஆண்டு ஆகுங்கிறான். எவன் பார்க்க போகிறது? யார் பார்க்க போகிறது மக்கி மண்ணோடு மண்ணாக போகிறத? நாடங்கள் நெகிழி குப்பைகள் மலைகள் போல உயர்ந்து நிற்குது. இப்படி நிற்குது இந்த தால். மேலேருந்து மழை துளி விழுது, இந்த தாலே விழும், பூமிக்குள்ளே போக விடாது. மறுபடி சூரிய ஒளி நீராவி ஆகி மேலே போயிடும். எப்படி பூமியில் நீர்வளம் இருக்கும்? இந்த நெகிழியை ஒழிக்காமல் அப்படியே தூக்கி தூக்கி கொண்டு போடுறான். திடக்கழிவு மேலாண்மை என்கிற ஒன்றே இந்த தேசத்தில் கிடையாது. மேலை நாடுகளில் இந்த பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக்கை வச்சு தண்டவாளமே போடுறான், சாலை போடுறான். இங்கே அப்படி கிடையாது, கொண்டு போய் மொத்தமாக குப்பையை கொட்டிடுறான். அது சூரிய வெப்பத்தில் தீப்பிடிச்சி எரியுது. அந்த நச்சு புகை காற்றில் கடந்து காற்று விஷமாயிருது. அதை சுவாசித்தால் நுரையீரல் தொற்று, கண்ணெரிச்சல், புற்று, தோல் நோய் எல்லாம் வந்து சாக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட குப்பையை கொண்டு போய் கொட்டி வச்சிருக்கு. 10,000 ஏக்கர், 10,000 ஏக்கர் தானே பியூஸ், 10,000 ஏக்கர், 10,000 ஏக்கருக்கு இருக்கு அந்த மைன். நீ அங்க போய் நீ எவ்வளவு பெரிய ஏர்போர்ட் வேணாலும் கட்டிக்க, நான் ஒன்றும் கேட்கல. நீ போ, குண்டு மூலியமா நிறைய தோண்டி போட்டிருக்கான், சமப்படுத்திக்க. உனக்கு 500 ஏக்கர், 570 இல்ல, 5,000 ஏக்கர் கூட எடுத்துக்க. அங்க கொண்டு ஏர்போர்ட், அங்க ஒன்றும் கேட்கல. உனக்கு என்ன வேகமா பறக்கணும் தானே, வேகமா பறக்கணும், அங்கவே பரராஜா வேணான்னு சொல்லல. ஆனால் என் விளைநிலத்தை தொட்ட வெட்டி புதைக்கிறத தவிர வழி கிடையாது. நீ வானூர்தியில பறக்கலாம், வேகமா பறப்ப, விமானத்துல ஏறிட்டா தாகம் எடுக்காம இருக்காது, பசி எடுக்காம இருக்காது ராஜா, பசிக்கும். வானூர்திக்குள்ள நீ உட்கார்ந்த உடனே தண்ணின்னு கேட்ப, தண்ணி எங்க இருந்து வரும்? என் பூமியில் இருந்தா வரணும். அங்க பசிக்கும், உனக்கு ரொட்டி துண்டு கொடுப்பான், அதுவும் பூமியில் இருந்தா வரணும். என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கிற விளைநிலங்களின் வளங்களே கொஞ்சம்தான் இருக்கு. அது 8 வழிச்சாலை அமைக்கிறேன், 80 வழிச்சாலை அமைக்கிறேன்னா உங்களை கீழே போட்டுதான் ரோடு போடணுமே ஒழிய வேற வழி கிடையாது. என் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லுவேன், என்ன அடக்குமுறை, என்ன அச்சுறுத்தல், என்ன மிரட்டல் எது வந்தாலும் சரி, ஒருபடி மண்ணை கூட இந்த வானூர்தி விரிவாக்கத்துக்கு கொடுக்கூடாது. எந்த ஆபத்து, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க பிள்ளைகள் எங்களை தாண்டிதான் உங்களுக்கு வரணும். நீங்க கவலையே படாதீங்க. நிலத்தை தர முடியாது. கந்தசாமிங்கிற அந்த விவசாயி இறந்து போயிட்டாரு. ஏன்? ஏற்கனவே 160 ஏக்கர் இந்த வானூர்தி நிலையம் அமைக்க எடுத்த இடத்துல அவருடைய 4 ஏக்கர் போயிருச்சு. ஒண்ணு இல்லை, என்ன சொல்லுவாங்க தெரியுமில்ல, சொல்லும் போது இழப்பீடு, இழப்பீடா உரிய தொகையா? இழப்பீடு தர நீ யாரு? என் நிலத்தை எடுத்து இழப்பீடு தர நீ யாரு? இது தானா வந்துச்சா? என் பாட்டை முப்பாட்டங்காலத்திலிருந்து காட்டை திருத்தி சமைச்சு உழுது, தெல்லு உழுதியாக்கி இது விளைநிலமா மாத்துவதற்கு பல தலைமுறை பாடுபட்டிருக்கு. நீ படக்குன்னு பறிச்சுக்கிட்டீங்கன்னா, இவங்க இவங்க ஒரு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, நிலம் கையகப்படுத்துகிற அவசர சட்டம், அவசர சட்டம். நிலம் கையகப்படுத்துறதுக்கு எதுக்கு? நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அரசுக்கு தேவையான எடுத்துக்கணும். நீங்க எல்லாரும் காலி பண்ணி போங்கன்னா போய்தான் ஆகணும். மக்களின் வாழ்விடத்தை விட்டு அவன் சொந்த நிலத்திலே, தாய் நிலத்திலேயே அவனை அகதியாக்குவது, எங்கேயாவது போ. இப்படித்தான் நெய்வேலியில பழுப்பு நிலக்கரி மின்சாரத்துக்கு நிலத்தை எடுக்கும்போது அது ஒரு பெரிய கொடுமை நடந்துட்டு வரலாற்றுல. நம்ம தாத்தன் ஜம்புலிங்கம்
கிணறு தோன்ற நிலத்துல சொந்த நிலத்துல கருப்பு கருப்பா அதை வருது, தெரியல அவருக்கு என்னன்ட்டு. அதை கொண்டு காட்டுறாரு, ஆய்வு செய்யும் போது நிலக்கரின்னு தெரியுது. 500 ஏக்கர் சொந்த நிலம் நமக்கிட்ட இருக்கிறதை விட இந்த வளம் அரசு கிட்ட இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்யும் என்று அரசாங்கத்துக்கு கொடுத்துறாரு. 500 ஏக்கர் தனி மனிதன் பொது சொத்து ஆக்குறான். இந்த அதிகாரம் பொது சொத்தை தனியார் முதலாளிக்கு விற்க முயற்சி செய்து, இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க. அதை ஒட்டி இருந்த அத்தனை விளைநிலங்களையும் பறிச்சான், மக்களை வாழ்விடத்தை விட்டு வெளியேற்றினான். வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரனா கொடுத்துட்டானா? இல்ல. அந்த நிலத்தை பறிகொடுத்த மக்கள் இதுவரை வீடற்றவர்களாக, நாதியற்றவர்களாக, குடியிருக்க இடம் இல்லாம, மின் தொடர்பு இல்லாம, குடிநீர் வசதி இல்லாம இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாங்க வீதியில். நான் அவங்களுக்காக போறான். இருட்டு, ஒரு பொண்ணு பிள்ளைய வெளியில போக முடியாது, வைக்க முடியாது, பாம்பு தேள் எல்லாம் கடிக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதே இடத்துல இருக்காங்க. கண்டு வரவே இல்லை இந்த அரசு, இந்த அதிகாரம் போராட நான் போய்கிட்டு இருக்கிறேன். என் வண்டி நுழைய நுழைய 144 தடை. ஏ என்னையா, நீங்க தானே முதல்ல போராடலாம் அனுமதி கொடுத்தீங்க, அப்ப கொடுத்தோம் இப்ப தடைங்கன்றான். அது காரணம் சொன்னாங்க பாருங்க, அதான் இன்னும் பெரியது. என்னன்னா, சீமான் நெய்வேலியில் வந்து பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அப்படின்னா எனக்கு இருந்து கரண்ட் எடுத்துக்கொண்டிதனடா நீங்க அங்கே மின் உற்பத்தி பாதிக்க. அந்த அளவுக்கு நம்மளை ஒரு டெரர் ஆக்குறது. நான் பேசுறதுக்கு மின் உற்பத்தி பாதிக்கப்படுறதுக்கு என்ன? எப்படிப்பட்ட ஆள்கள், எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்களை நம்பிதான் நம்ம நிலத்தை வளத்தை நம் வாழ்க்கையை நம் எதிர்காலத்தை ஒப்படைச்சிருக்கோங்கிறது நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப என்ன அதே நிலைமை நமக்கு வரும். 500 ஏக்கர் காலையில தம்பிகளோட சுத்தி பார்த்தா அவ்வளவும் பொண்ணு விளையிற பூமியா இருக்கு. கத்தரிக்காய், பருத்தி, வெண்டைக்காய் எல்லாம் அப்படி விளையுது, அப்படி விளையுது. நீ ஒன்னத்துக்குமே பயன்படாத இடத்துல போய் கட்டு, வானூர்தி கட்டு. நான் வேணான்னு சொல்லல, நீனே பறந்து பறந்து கிட்டு திரி. நான் ஒன்றும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. நீ விளைநிலங்களை எங்கள் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்க நாங்கள் தயாரா இல்லை. நீ இழப்பீடும் தர வேணா, உரிய தொகையும் தர வேணா, நான் விற்கிறதா இல்லை. உனக்கு இடம் வேணா நான் காட்டுறேன், வா. 10,000 ஏக்கர் இருக்கு. அதனால வேளாண்மை செய்கிற பல தலைமுறைகளாக நம்ம நிலைத்து வாழ்ந்த இந்த கிராமங்களை தாய் நிலத்தை விட்டு நம் வெளியேறுவதில்லை. என்ன அடக்குமுறை, அச்சுறுத்தல், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நாம் விற்பதில்லை என்ற சத்தியத்தை ஏற்கணும், உறுதியை ஏற்கணும். நீங்க குலதெய்வம், ஊருக்கு ஒரு குலதெய்வம் வச்சு கும்பிட்டு பயன் இல்ல. குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி உறுதி இருக்கணும். விற்க முடியாது, தெரிஞ்சது பாத்துக்க. இது ஒரு போர் தான். வேற்று நாட்டு அரசன் என்ன பண்ணுவான், படையெடுத்து வருவான். படையெடுத்து வந்து நம்ம நிலத்தை வென்று ஆக்கிரமிப்பான். அதுபோல இந்த அரசு, இந்த அதிகாரங்கள் நம் நிலத்தின் மீது ஒரு போர் தொடுக்குது, ஆக்கிரமிப்பை தொடுக்குது. அதற்கு எதிரான மக்கள் போர், ஒரு புரட்சி. அதை நம்ம செய்யணும், வழியே கிடையாது. இதை விட்டு எங்க போவ? இப்ப கந்தசாமி இறந்தது இருந்த 4 ஏக்கர் போயிடுச்சு, மீதி 7 ஏக்கர் தான் இருக்கு. இந்த 7 ஏக்கரும் பறி போயிருமோ, காப்பாற்ற முடியாதோ என்ற மன அழுத்தத்தில் நெஞ்சு வெடிச்சு இறந்துட்டார். அப்படி ஒவ்வொரு விவசாயியும் பதட்டத்தில் வாழ முடியாது. நிலத்தை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுப்பான், அதை வச்சுட்டு என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்? இங்க பல பேர் நினைச்சிருக்கான் பணத்தை வச்சா வாழ்ந்துடலான்ட்டு. ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. நீ வங்கியில போடு, அது வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. அதுக்கு உழைக்கணும். இங்க பல பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறான், காசை கொடுத்தா கடையில் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்குது, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், முருங்கக்காய், அரிசி, பருப்பு, ஃப்ரெஷ். ஏய், தொலைதூரத்தில் ஒரு கிராமத்தில் ஏழை தாய் தப்ப எங்கள் ஆத்தால் அப்பனும் வெம்பாடு விட்டு வெயிலில் காஞ்சு, பனியில் நனைஞ்சு, மலையில் நனைஞ்சு, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சதை தொங்க,
வேர்வ உப்பா உடம்புல ஓட உழைச்சி விளைய வச்சாதான் உனக்கு அரிசி பருப்பு கத்தரிக்காய் வெண்டைக்காய் கடைக்கு வருது. நீ அந்த நிலத்தை பிரச்சனை எங்கிருந்து வருது, எப்படி உனக்கு வரும், எப்படி வரும் கத்தரிக்காய் வெண்டைக்காய்? அப்புறம் பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் கத்திரிக்காய் தின்ட்டு கிடக்க வேண்டியதான். நீ பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, ஆஸ்பத்திரிக்கு போவ, பிளாஸ்டிக்கில் ஒரு பாடை வச்சிருப்பேன், படுத்துரு, கொண்டு போய் போச்சுப்பான். வேற என்ன செய்யுது, இடையில கொஞ்ச நாள் பிளாஸ்டிக் அரிசி வருதுன்னாங்க, பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சுட்டாங்க, வந்துடும். அதனால கார் இல்லாமல் வாழ முடியும், அலைபேசி செல்போன் இல்லாமல் வாழ முடியும், தொலைக்காட்சி இல்லாமல் வாழ முடியும், ஆனால் என் அன்பு சொந்தங்களே, நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. அது ரொம்ப முக்கியம். அணுவில் இடிந்த கரையில் இருக்கிற அணுவில் முதல்ல கேரளாவுக்கு தான் வந்துச்சு. கேரளாவில் ஆண்டுகிட்டு இருந்த என்ன தெரியுமா சொன்னா, நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முக்கியம்னா. அந்த புரிதல் நமக்கு வரணும். இவன் காட்டுகிற வளர்ச்சி என்பது ஒரு ஏமாற்று, ஒரு பித்தலாட்டம். நீ சொல்வானே, இந்தி படிச்சா வட இந்தியாவில் வேலை கிடைக்கும்பா, அது ஒரு ஏமாற்று. இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டியா? வேலையில் தண்ணீரை வடைஞ்சிட்டியா? இல்லை. அப்புறம் எதுக்குடா 3 ஆண்டுகளில் 1 கோடி பேர் இந்தி தாய்மொழியாக கொண்டவன் என் ஊரில் வந்து வேலைக்கு நிற்கிறான்? என் ஊர் கடத்தருவில் சோன் பப்பிடிக்கிறவன், சொட்டு விற்கிறவன், குல்பேசி விற்கிறவன்லாம் யாரு யாரு? அப்புறம் இந்தி படித்தால் வேலை கிடைக்கிறது எங்கே? தமிழ்நாட்டில். நீ என்ன இந்தி படிக்கிற கட்டமைப்பை பாருங்க. அவன் சொல்லும் போத 8 விழிச்சால ஏன் போடுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு யாருக்கானது? யாருக்கானது? 570 ஏக்கரில் இந்த வானூர்தி விரிவாக்கம் யாருக்காக, எதுக்காக? சனி ஞாயிறு விடுமுறை நாள்ல இந்த வாரம் ஒரு வண்டி வருது, அது என்ன ட்ரூ ஜெட்னு ஏதோ ஒரு வண்டி வருது, ஒரு 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 ஃப்ளைட் வருது. அது சனி ஞாயிறில் வேணா ஒரு தடவை வந்தால் நிறைஞ்சு வரும். திங்கக்கிழமை வரும், 2 ஆள் தான் ஓட்டுவான். ஓட்டுநர் இருப்பான், 2 பணிப்பெண்கள் இருப்பாங்க, யாரும் இருக்க மாட்டான். இதுக்கு எதுக்கு 570 ஏக்கரில் நீ ஏர்போர்ட் விரிவாக்கிறதுக்கு? எதற்காக? எங்கள் வள கொள்ளைக்காக. என் நிலத்தில் இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டு போவதற்காகத்தான் இந்த விரிவாக்கங்கள். அதான் இது தஞ்சாவூர்ல ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது. நான் திருச்சியில் இறங்கி 1.5 மணி நேரத்தில் போயிருவேன் தஞ்சாவூருக்கு. அங்கே இருக்க ஏர்போர்ட், நான் கேட்டது காவிரியில் தண்ணி தாங்கிற, நீ ஏர்போர்ட் தரங்கிற, என்ன கதை இது? அது மாவட்ட ஆட்சியாளர் தம்பி சொல்ற மாதிரி நாங்கள் மனு கொடுத்தோம், கவனத்திலே எடுத்துலேருச்சு. அவங்க எடுக்க மாட்டாங்க. அரசு மக்களுக்கான அரசு இல்லை, மக்களை பாதுகாக்கிற, மக்களின் நலனை பற்றி சிந்திக்கிற அரசு இல்லை. இந்த அரசு யாருக்கானது? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானது. அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கானது. 4 வழிச்சாலை இருக்கு, தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்கான். இது நுட்பமாக கவனிங்க. இந்த சாலையை போட்டது யாரு? தேசிய நெடுஞ்சாலை. கப்பம் வசூலிக்கிறது யாரு? தனியார் முதலாளி. அடிமை இந்தியாவில் கூட நாம 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டி கிடக்கல. விடுதலை பெற்ற இந்தியாவில் சுங்கம் கட்டுறோம். இது எங்க இருக்குது? ரோட்டை வித்துட்டான் அவன், நாட்டை விற்க மாட்டான். நீ எப்படி நம்புற? எப்படி நம்புற? வித்துட்டான் முதலாளி கிட்ட. விலைவாசியை கட்டுப்படுத்தணும். ஏன் கட்டுப்படுத்த முடியல? பெட்ரோல் டீசல், பெட்ரோல் டீசல் விலையை, எரிபொருள் விலையை, எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானிக்கலாம் பொருளாதார கொள்கை முடிவு தப்பு. அவன் காலையில் ஒரு விளைவிக்கிறான், மதியம் ஒரு விளைவிக்கிறான், ராத்திரிக்கு ஒரு விளைவிக்கிறான், அவன் நினைச்சா ஏற்றிக்கிறான். அப்போ மதுரையிலிருந்து சேலத்திலிருந்து ஒரு வண்டி நிறைய நீங்கள் தக்காளியை ஏற்றிக்கொண்டு, கத்தரிக்காயை ஏற்றிக்கொண்டு நீங்கள் கோயம்பேடு சந்தைக்கு சென்னைக்கு கொண்டு வர்றீங்கன்னா, பாறை உந்து லாரி, அதில் 3000 ரூபாய்க்கு எரிபொருள் போடுறான், டீசல் போடுறான். இங்கேருந்து எத்தனை சுங்கச்சாவடி இருக்குது? கோயம்பேடை வந்து சேரும்போது 3000 ரூபாய்க்கு அவன் சுங்கம் கட்டிடுறான், 6000 ரூபாய் இதில் போயிடுது. வண்டிக்குள்ளுக்குள்ள பொருளின் விலை அடக்க விளவு 6000,
இந்த எரிபொருள் வாடகை, எரிபொருள் செலவு, இந்த சுங்கச் கட்டணம், இது எல்லாம் சேர்த்து 12,000 ஆயிருது. தக்காளி வேல் தக்கா அந்த வண்டிக்கு வண்டி வாடகையோட சேர்த்து 12,000 ஆயிருது. இப்ப 6,000 ரூபாய் பெருமானம் உள்ள தக்காளி 12,000 ஆயிருது. அப்ப ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு இருக்க வேண்டிய தக்காளி 20 ரூபாய் ஆயிருது. இதனால விலைவாசி குறைக்க முடியல, கட்டுக்குள்ள வரல. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி விதிச்சவன் ஏன் பெட்ரோல் டீசலுக்கு விதிக்கல? ஒரே 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 கட்டணம் ஆயிரும், சீராயிரும், ஏத்த முடியாது, இறக்க முடியாது. அதுல பாதிக்கப்படுவார் யாரு? அதானி பாதிக்கப்படுவார், அம்பானி பாதிக்கப்படுவார். அதனால கொண்டு வரல. இது முதலாளிகளுக்கானது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் முதலமைச்சர்னா பெரியவர், பெரியவர் அப்படின்னு நினைச்சுக்கிருக்கோம், பிரதமர்னா பெரியவர். இல்ல, தயவு செய்து என்ன அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். முதல்வர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர், ஆல் இந்திய புரோக்கர். பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். இவ்வளவுதான் தட்சால் உரானர், இவ்வளவுதான். நீங்க இல்லைன்னு யாராவது மறுத்து பேச சொல்லு, பேச சொல்லு. இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எட்டு வழி சாலை விரிவாக்கத்திற்கு விவசாயிகளெல்லாம் ஒத்துழைக்கணும், இந்த சாலையை போட்டால் நல்ல தொழில் வளர்ச்சி வரும். என்ன தொழில் வளர்ச்சி வரும் வாங்க? என்ன தொழிலை கொண்டு வர புரிய? என்ன தொழில் பதில் இருக்கா? அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த நாடு உலக வர்த்தக அமைப்புன்னு இருக்கு, WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த உலக வர்த்தக அமைப்புல கையெழுத்திட்டான். நமக்கு நாட்டு குடிமக்களாகிய மக்களாகிய நமக்கு கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவு கட்ட மடமை. இதை நன்கு விளங்கணும். இந்த கல்வி நமக்கு சேவை, மருத்துவம் நமக்கு சேவை, குடிநீர் விநியோகம், தூய குடிநீர் விநியோகம் இலவசமாக சேவை, சாலை பராமரிப்பு போக்குவரத்து சேவை, மின் உற்பத்தி முறையான விநியோகம் சேவை. இது எல்லாம் இந்த உலக வர்த்தக அமைப்புக்கு தொழில். அவனுக்கு அது சேவை இல்லை. அவன் என்ன கொள்கை முடிவெடுக்கிறான்? இது தொழில். கல்வி கொடுப்பது, மருத்துவம் செய்வதெல்லாம் தொழில். இதை செய்வது அரசின் வேலை இல்லை. அதனால என்ன செய்ய? தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கமிஷனை வாங்கிட்டு கம்மனு, இதுதான் அவன் தத்துவம். அதனால கல்வி விற்கப்பட்டுருச்சு, மருத்துவம் விற்கப்பட்டுருச்சு, வியாபாரம் ஆயிடுச்சு, எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. தண்ணி விற்கப்பட்டுருச்சு, பாதை விற்கப்பட்டுருச்சு. இப்ப நிலம், நம்ம நிலம் பறிக்கப்பட போகுது. என்ன, அது மக்களுக்கான அதிகாரம் அல்ல. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்குற, புரோக்கர் வேலை பார்க்குற அதிகாரங்கள். இதை யாராவது மறுத்து பேச சொல்லுங்க. ஏன், எந்த நாடு சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த நாட்டின் தலைவன் நாட்டு மக்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலே தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது சத்தியம். ஆனா இது அடிமை இந்தியாவில் என்ன முழக்க வச்சா? பி இந்தியன், பை இந்தியன். அது தேசப்பற்று. இந்தியனாயிரு, இந்திய பொருளை வாங்கு, இது தேசப்பற்று. இன்னைக்கு யாராவது நீ பி இந்தியன், பை இந்தியன், நீ தேச துரோகி. நீ சொல்லி பாரு, இந்தியனாக இரு, இந்திய பொருளை வாங்கு என்று சத்தம் போட்டு பாரு, குறவழியை நெரிச்சிருவான். நீ பாசிஸ்ட், நீ சமூக விரோதி, நீ நக்சல், நீ தேச துரோகி. காந்தியடிகள் கண்ட சுயராஜ்ய கொள்கை எங்க? தற்சார்பு பொருளாதாரம் எங்க? அண்ணா இந்திரா காந்தி வரைக்கும் பேசுறார்கள், தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கு, ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு நல்லதுங்கிறாங்க. எங்கது? பெருந்தலைவர் காமராஜர் மெரினா கடற்கரையிலே நடந்த மாநாட்டில் பேசும்போது, ஊரா நாட்டில் சோத்துக்கு கையெந்திரதுக்காக போராடி சுதந்திரம் பெற்றோம், நம்மகிட்ட என்ன இருக்கோ கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போங்கிறார். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அன்பிற்குரிய மக்களே, எனக்கு கூட வீடு, குடிசை வீடு, சாத்தி மூடுவதற்கு கதவு கூட இல்ல, ஒரு கோணி சாக்க தான் கட்டி தொங்க விட்டுருக்கேன். என் வீட்டுக்குள்ள கூழ் தான் இருக்கு, கஞ்சி தான் இருக்கு. ஆனால்
நான் என்ன சாப்பிடுறேன் என்ன குடிக்கிறேன்னு எடுத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது, நான் கௌரவமா வாழ்றேன். ஆனால் பக்கத்து வீட்டுல பிரியாணி என்று 10 லட்சம் நான் கையேந்தனா அது வளர்ச்சி அல்ல, டெவலப் அல்ல, பிச்சை அதுக்கு பேரு. இதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாடு எடுத்துக்கொண்டிருக்கிற தத்துவம் பொருளாதார கொள்கை பிச்சை. நினைச்சு பாருங்க, 1,00,000 கோடி கடன் இருக்கு இந்தியாவுக்கு, அவங்களுக்கே தெரியுது. தமிழ்நாட்டுக்கு 5,00,000 கோடி கடன் இருக்கு. பேருந்து கட்டணத்தை ஏற்றிட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்த உலகப்புறம் ஆட்சியாளர்கள் எங்க பாத்திருக்கீங்களா? இப்படி தலை சிறந்த முதலமைச்சர்கள் இந்த நாட்டை நிர்வாகிகள் எங்க பாத்திருக்கீங்களா? பேருந்து கட்டணத்தை ஏண்டா ஏத்தினீங்க? கட்டுப்படி ஆகல. ஏன் கட்டுப்படி ஆகல? பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு இலவசமா பஸ் பாஸ் கொடுத்துட்டோம். டேய், நான் கேட்டது கல்வியை இலவசமா கேட்டேன், பஸ் கட்டணத்தை கேட்கல. நீ கல்வி இலவசமா கொடு, நான் பஸ் கட்டணத்தை காசு கொடுத்து போய்கிறேன். அதை வித்துவிட்டு பசு கட்டணத்தை நீ இலவசமா தர்றாங்க. இந்த பேருந்து கட்டணத்தை ஏத்திட்டு ஸ்கூட்டிக்கு மானியம், இது ஒரு கேடுகட்ட நிர்வாக முறை, ஆட்சி முறை. என்னைக்கு தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய வளத்தை, தன் மக்களின் உழைப்பை, ஆற்றலை பயன்படுத்தி இந்த நாடு தற்சார்பு பொருளாதாரத்திற்கு, தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு திரும்ப வரதோ அன்றுதான் இந்த நாடு வாழும் வளரும். தஞ்சையில் பிறந்த மகத்தான பெருமகன் ஜே சி குமரப்பா அவர்கள் கண்ட தற்சார்பு பசுமை பொருளாதாரத்திற்கு, வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை பொருளாதாரத்திற்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த நாடு வாழும் வளரும். நீ எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்யற, காரை ஏற்றுமதி செய்யற, மோட்டர் பைக் ஏற்றுமதி செய்யற, எல்லாம் ஏற்றுமதி செய்யற, வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் பல்லடிச்சு நிற்கிறியே, பக்கத்து நாட்டிலையும் பல்லடிக்கிற, அது தீபாவளிக்கு வடை சுடுறதுக்கு பருப்பு இல்லை, வெங்காயத்தை விளை வச்சு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால. இத்தனை கோடி மக்கள் இவ்வளவு பெரிய விளை நிலம் வெங்காயம் ஏற்றுமதி செய்யுது எங்க? அரபு நாட்டில், ஈஜிப்துல இருந்து. அவன் என்ன, எங்க ஒரு சேலை மாதிரியா, நீ ஆக்கிற இந்த நிலம் மாதிரியா? பாலைவனம், பாலைவன நாட்டில இருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யற ஒரு கேவலம் எங்காவது உண்டா? இவன் வளர்ச்சியை பத்தி பேசுறது, அங்க வல்லரசு ஆகிட்டோம், அதுவும் பிரதமர் வெளிநாட்டில் போய். இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் வியக்கிறது. கடல்ல ஒட்டின எண்ணெயை நீ வாடி தள்ளிட்டு இருந்தா உலக நாடுகள் வியக்காம உன என்ன செய்யும்? வியக்கிறது. கொடுமை நடக்குது. நீங்க எல்லாம் விட்டாலும் விட்டுட்டு போனாலும் சரிதான், நாங்க ஒவ்வொரு நிலத்திலையும் குறுக்க குடிசையை போட்டு படுத்துக்கிடுவோம். ஏன் வந்து ஏன் எடுக்க முடியாது ராஜா? ஓ ராஜா, ஐயா எடப்பாடி நினைச்சிட்டு இருக்கிறாரு 6 மாசமோ 7 மாசமோ அவருக்கு, அதுக்கப்புறம் அவர் எந்த பக்கம் இருக்க போறாரு, நாடு எந்த பக்கம் இருக்க எவனுக்கும் தெரியல. யார் வந்தாலும் சொல்றதான், விளைச்சலுக்கு பயன்படாது வீணாக கிடக்கிற நிலங்களை நீ எதுக்கும் பயன்படுத்திக்க. பல 100 ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் காட்ட உழுது மேட்ட திருத்தி, காடு கலைந்தோம், நல்ல கலனி திருத்தி, உழவு புரிந்து நாடுகள் செய்தோம், அங்கு நாற்றிசை வீதிகள் தோன்றும் செய்தோம், வீடுகள் கண்டோம், வேண்டிய பண்டங்கள் நீங்கள் செய்தோம், பாடுகள் பட்டோம், புவி பதமுறவே நாங்கள் நிதமும் உழைத்தோம் என்கிறான் எங்கள் புரட்சி பாவனம். நன்கு கவனிச்சுக்கணும். கண்டை அணிந்தோம், இரு கையை விரித்தெங்கள் மெய்யினை போர்த்தோம், முந்தையில் கூளை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம், சந்தையில் மாடாய் எம் சந்ததம் தங்கிட வீடில்லாமல் கிடந்தோம், எங்கள் செய் நன்றிக்கெல்லாம் எங்கள் சேவைக்கெல்லாம் இது செய் நன்றிதானோ என்று புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் பாடுறான். அப்படி காடு களைந்து கலனி திருத்தி நாட்டை படைச்ச என்ற வந்து நீ வேட்டையாடி கூடாது. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, எனக்கு வேணாம் ஏர்போர்ட், இப்ப யாருக்கு அது, எனக்கு வேண்டாம், மக்களுக்காக தானே ஏர்போர்ட் விரிவாக்குங்கிற, நாங்க வேண்டாங்கிறோம், அப்புறம் அதுக்கு எதுனால? அத்தனை பேர் மேலுமே வழக்கு போடட்டும், போவோம். ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, இந்த ஜெயில் கட்டினது யாருக்கு? நமக்கு தான். நீ பாருங்க, நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் 1-2 படித்தது ஜெயில் கம்பி எண்ணித்தான், புரியுதா?
பயப்படக்கூடாது. ஐயா பெரியார் சொல்றாரு, முத முத ஜெயிலுக்கு போகும்போது கூச்சமா இருக்கும், ரெண்டு தடவை போயிட்டுன்னா உதுத்துரும் பழகிருங்கிறது. இதை ஒன்ன காட்டி தான் அச்சப்படுத்துவான். உங்கள் பிள்ளைகள் எத்தனை ஆண்டுகளும் சிறையில் இருக்க தயாரா இருக்கும். ஏன் என் மேல கொலை முயற்சி வழக்கு போட்டுச்சு அரசு, என்னை கைது பண்ணி போட்டு தான் பாருங்களேங்கிற. போடாது போடாது, பயப்படும். ஏன் 10-15 மடங்கு பெருத்து வந்துருவான். பதில் சொல்ல முடியாது. செயல் கட்டினது நமக்கு தான், நம்ம சொந்தக்காரம்பரம் போலீஸ் இருக்கிறது நம்ம தான் அவனுக்கு பொழப்பு கொடுக்கணும். படிச்சுட்டு வக்கீலுக்கு படிச்சுட்டு கருப்பு கோட்டை போட்டு சுட்டிக்கிட்டிருக்கான். நம்ம இந்த மாதிரிலாம் இல்லைன்னா அவன் காக்கா தான் விரட்டின அந்த கோட்டை வச்சு. உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு பொழப்பு கொடுக்கறதுக்காக நம்ம போராடுவோம். ஒன்று தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், என் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது, வாழ்க்கையில் பல்வேறு இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவாதாவது போராட்டம் வருது, தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்குது. போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழப்பிலிருந்து, இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்கிற, விட்டுட்டு போக முடியாது. இந்த ஒரு இடம் தான் உனக்கு இருக்கு, இந்த ஒரு இடம் தான் இருக்கு. இந்த இடத்தை விட்டு நீ வெளியேறிச்சுன்னா உனக்கு வாழ இடம் இல்லை. நீ அடிமை, நீ அகதி, நீ ஏதிலி ஆயிடுவா. உனக்கு நிக்க இடம் இருக்காது, உன்னை மதிக்க மாட்டான். நரிக்குறவனையும் விட இழிவாயிருக்கணும். அவனுக்காக பாசி மயிச்சு ஊசி செஞ்சிருக்க தெரியும், நமக்கு அதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன விலை கொடுத்து, விலை தலையே ஆனாலும் கொடுத்து தாய் நிலத்தை நம்ம காப்பாற்றணும். அதை நீ புரிஞ்சுக்கணும். கமலனுக்கு இருந்த ரெண்டு நிலம் தமிழ் இளம் அடிச்சு விரட்டி அகதியாக்கிட்டான். இங்க ஆக்கிரமிச்சு விரட்டி நம்மளை அகதியாக்க போறான். ஒரு ஏக்கர் 1 கோடினாலும் விரட்டி 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 அடிக்க ஓடிப்படா நாயன் விரட்டி அடிக்கணுமே ஒழிய நீ காசு வச்சுட்டு என்ன செய்வ? நிலத்தை வச்சுட்டு காசு வாங்கி காசு வாங்கிட்டான், என்ன பண்றது? அது எந்த இடத்துல உனக்கு யார் விற்க உனக்கு தயாரா இருக்கான்? அப்படி இன்னொரு இடத்துல யார் கொடுப்பான் உனக்கு நிலம்? இடம் கொடுப்பான் உனக்கு நிலம், 570 ஏக்கர் கிழக்கு நிலமா நீ யார் கொடுப்பான் உனக்கு? ஒரே இடத்தில் நிறைந்து தாய பிள்ளைகளா சொந்தங்களா வாழ்ந்த நாம ஒரு 20 கோடி இப்ப பணத்தை எடுத்துட்டு போய் எந்த ஊர்ல இடம் வாங்குவ? இங்க இருக்கிற அத்தையை விட்டு, மாமா விட்டு, சித்தப்பனை விட்டு, பெரியப்ப விட்டு, நீண்ட காலமா இங்க வேர் விட்டு வாழ்ந்த செடி கொடி மரத்தை விட்டு நீ எங்க போய் வாழ்வ? எங்க போய் வாழ்வ? கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, சொந்தங்களை பிரிவதல்ல சோகம், ஆடு மாடுகளை பிரிவதல்ல சோகம். எது பெரிய சோகம்? தான் பிறந்த மண்ணை விட்டு ஒருவன் பிரிவதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சோகங்கிறது. உன் பாட்டன் செத்து புதைச்சதுங்க, உன் பூட்டன் செத்து புதைச்சதுங்க, உன் பாட்டி செத்து புதைச்சதுங்க, உன் தாத்தன் செத்து புதைச்சதுங்க, உன் தொப்புள் கொடி அறுத்து உன் தாய் புதைச்சதுங்க, எல்லாம் இங்க. இதை விட்டு எங்க போவ? இது மண்ணா? உன் தாயின் மடி. அதை எப்படி இன்னொருத்த ஆக்கிரமிக்க அவங்களுக்கு நீ அனுமதிப்ப? எப்படி அனுமதிப்ப? நீ பிறந்தது வளர்ந்தது மண்ணை தின்னது, உன் கால அரைச்சது கையரைச்சது எல்லாமே இந்த நிலத்தில்தான். நீ நடக்கும்போது தடுமாறி விழுந்தது இங்கதான். நீ இதை விட்டு வேற எங்க போவ? 500 ஏக்கருங்கிறது எத்தனை கிராமம்? அதை விட்டு அப்படி என்ன நீ பறந்து போற? எதுக்கு பறக்கிற? அப்படி வேணாம், அப்படி கட்ட வண்டியில் போவோம். என்ன கட்டு போச்சு? நாளைக்கு வர்றது 4 நாள்ல வாசண்டைக்கு. அப்படிதான் நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் வாழ்ந்தா என்ன வளர்ச்சி? வேறமா போய் என்ன பண்ண? சென்னையில என்ன பண்ண போற? அப்படி ஒண்ணும் சென்னையில ஒண்ணும் சிறப்பா ஒண்ணும் இல்ல. நீ அங்க வந்து ஒண்ணும் செய்யறது ஒண்ணு இல்லைங்க. அதனால இது வேண்டாம், எங்களுக்கு ஏர்போர்ட் வேண்டாம், எட்டு வழிச்சாலையும் வேண்டாம். எங்களுக்கு நாங்க கேட்ட அந்த காவிரி தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க. அதனால இது வந்து ஒரு கிராமத்து பிரச்சனை. நான் தம்பி பியூஷ் மனுஷன் கூட சொல்லிட்டு இருந்தேன், 570 ஏக்கரை எடுத்து
எட்டு வழி சாலை வச்ச போட்டா சேலத்தை மறந்துட வேண்டியதான். மாவட்டத்தை முடிச்சிட்டான், எட்டு மலை முடிஞ்சிடும். மலை இல்லைன்னா அருவி இல்லை, அருவி இல்லைன்னா ஆறு இல்லை, ஆறு இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, முடிஞ்சு. வெங்க காசு? நாம் இப்படி சாலையில் போகிறோம், மலை காடு மலை அருவி ஆறு நம்ம பார்க்குறோம், அவன் மலை காசு பணம் துட்டு வெட்டு ஆற பார்க்குறோம். ஆஹா, மணல் தங்க துகள், மணல் உலகத்தின் தலை சிறந்த வடிகட்டி, மணல் சிறந்த நீர் தேக்கி. ஆஹா ஆஹா, அவன் மணல் அல்லு காசு பணம் துட்டு. மரம் ஆ மரம் மண்ணின் வரம், மரம் மழை, பறவை பச்சிகளின் வீடு, பறவை பச்சிகளின் உணர்வு, மரம் நிழல், மரம் மூச்சு காற்று, மரம் உயிர் அப்படின்னு. அவன் மரம் காசு பணம் துட்டு வெட்டு. இவனுங்க எல்லாரையும் ஒரு நாள் முச்சந்தில் நிக்க வச்சு விளக்க மாத்தால அடிச்சு சாணியை கரைச்சு நீ என்ன வச்சுட்டு போற? என் சித்தப்பன் பெரிய பண்ணிட்டேன், என் மாமச்சு கேக்குறேன், என்ன வச்சுட்டு போற உன் பிள்ளைக்கு? மலையை வச்சுட்டு போறியா, ஆற வச்சுட்டு போறியா, மரங்களை வச்சுட்டு போறியா, குடிக்க நல்ல தண்ணி, சுவாசிக்க தூய காற்று, எதை வச்சிருக்க? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த உலகம் ஒண்ணுதா? இல்ல, உன் சந்ததியினரோடது, உன் பிள்ளைகளுடையது. நீ யார்? வாடகைக்கு வாய் வாழ்ந்துட்டு இருக்க. நீ என்ன செய்யணும்? வீட்டை காலி பண்ணி போகும்போது பத்திரமா அவன் ஒப்படைச்சிட்டு போகணும். இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களோடது, அதுல நீயும் ஒருத்தன். எல்லா உயிர்களும் வாழ்ந்தால்தான் மனிதன் வாழ முடியும். எல்லாம் செத்துட்டா மனிதன் வாழ முடியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் மானுட சமூகம் நாலு ஆண்டுகள் கூட வாழாதுங்கிறான். தேனீக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீ நினைக்கலாம். தேனி இல்லைன்னா எந்த செடியும் பூக்கும் காய்க்காது. காய்க்காதுன்னா மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திப்போம், செத்து போவோம். அப்ப அது இயற்கையின் விதி, உயிரியல். இதை புரிந்து கொள்ளணும். அதனால நம்ம மட்டும் வாழ்ந்தா போதணும், மலையை வெட்டி வித்து, மரத்தை வெட்டி வித்து, ஆற்றை வெட்டி வித்து, காட்டை வெட்டி வித்து, ஒன்றும் செய்ய முடியாது. காசு காசுன்னு தெரிஞ்சவனெல்லாம் பார்த்தீங்கல்ல, அம்மையார் ஜெயலலிதா பெரிய வானலாத அதிகாரம், எங்க பார்த்தாலும் காசு, 100 காரு 200 காரு, எப்படி செத்தாங்கன்னு தெரியாம செத்து போயிட்டாங்க. இதுதான் நடக்கும். அப்பேற்பட்ட ஆளுக்கு எப்படின்னா, இப்ப இருக்கிற ஆளுக்கு எப்படி வருங்கிறது, நம்ம இப்ப இருக்கிற ஆளுகள்லாம் எப்படி ஆவாங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்துக்கிற வேண்டியதுதான். இல்ல, பியூஷ் மனசுக்காக, சீமானுக்காக அப்படி இல்லை, நமக்காக, நம் மண்ணுக்காக, நம் மக்களுக்காக, நம் எதிர்கால பிள்ளைகளின் நல்வாவுக்காக என்கிற புரிதல் நமக்கு வரணும். இந்த போராட்டம் மக்களின் போராட்டமாக, மக்கள் ஜனநாயக புரட்சியாக மாறணும். இந்த விளைநிலங்களை இழக்கிற மக்களுக்கான போராட்டமாக மட்டுமல்லாம, ஒட்டுமொத்த ஒரு நாட்டு போராட்டமாக இது மாறணும். இங்க அடிக்கிற அடியில எங்கேயுமே விளைநிலங்களின் மீது கை வைக்க கூடாது, கை வைக்க முடியாது என்கிற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு வரணும். அதுல முதலமைச்சர் ஊர்லயே, மாவட்டத்திலே எடுக்க முடியல இடம் என்கிறத நிரூபிச்சு காட்டணும். நீ எங்கேயும் தொடக்கூடாது அப்படின்னு இடம் நம்ம கொடுப்போம். 10,000 ஏக்கர் இருக்கு, அதுல 1,000 கூட எடுத்துக்கிறீங்க, 5,000 கூட எடுத்துக்கிறீங்க, என்ன கொஞ்சம் குண்டுங்குழியமா இருக்கு, மேடும் பள்ளமா இருக்கு, அதை நிறைவேக்கணும். காசு அதான் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க, அதுல போடுங்க. இதனால என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி சொந்தங்கள், குறிப்பாக என் தம்பி தங்கைகள், இந்த போராட்டத்தில் படிக்கிற, கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள்,
கவனமா இருக்கணும். நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம், பழத்தை இழந்தால் இனத்தை இழப்போம், இனத்தை இழந்தால் அடிமையாயிரும். அப்ப நீங்க என்ன பேரன்பு கொண்டு உங்கள் தாய் நிலத்தை நேசிங்கிறான் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதரே. எனவே நீங்க நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் என் உயிர் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். நாம் நிலமற்ற இனமாகவும் நிர்வாண உடலாகவும் ஆய்விடக்கூடாது, பெருத்த அவமானம். உன் இனத்தை முன்னிறுத்து, உன் இடத்தினை உறுதி செய். இருக்க இடமற்றவன் சர்வதேசம் பேச அருகதையற்றவன். முதல்ல இருக்கிற இடத்தை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு என்ன விலையும் கொடுப்போம், விலை தலையானாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்க பின்னாடி நின்னுங்க, உங்க பிள்ளைய நாங்க முன்னாடி நின்று எந்தவித போராட்டத்தையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். இது போதுங்கிறோம், 160 ஏக்கர்ல இருக்க இந்த வானூர்தியை முதல்ல பயன்படுத்துவோம், போதும். அப்படி தேவையா? மாற்று இடம் இருக்கு, அந்த மைன் இருந்த இடத்த மூடி அதை நல்லா செப்பனிட்டு நீ கட்டிக்க, உன வேணான்னு சொல்ல. 100 ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் காட்டை மேட்டை திருத்தி வெம்பாடு விட்டு விளைநிலமா மாற்றிய எங்கள் பொக்கிசத்தை, பொண்ணு விளைகிற என் பூமியை, என் தாயின் மடியை எவனுக்கும் தர தயாராக நாங்கள் இல்லை. அதை புரிந்து கொள்ளும். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிர், விஞ்ஞானத்துக்கு எதிர், தொழிலுக்கு எதிர் அப்படின்னு கட்டமைக்க முயற்சி பண்ணக்கூடாது, காட்ட முயற்சி பண்ணக்கூடாது. அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட்டா அரிசியும் பருப்பும் அதுவா வருமா? காட்டில் ஒருத்தன் உழுது விளைக்கணும். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இந்த போராட்டத்திற்கு அணியமாக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் முடிந்தவரை ஒவ்வொருவருக்கும் நமக்கு எதிர்நோக்கி இருக்கிற பேராபத்தை கடத்தணும். ஒரு நெருப்பை போல, ஒரு பெரும் நெருப்பாக மாறி ஒரு புரட்சி தீயாக இது மக்கள் போராட்டம் இங்கே வெடிக்கணும். வானூர்தி விரிவாக்கம் தேவையில்லை என்கிறோம். வானூர்தி நிலையமே வேண்டான்னு சொல்ல, இருக்குது, அது போதுமானது, அது போதுமானது. விரிவாக்கம் தேவையில்லை, கட்டாயமாக விரிவாக்க வேண்டுமா? மாற்று இடத்துக்கு போ, எங்கள் விளைநிலங்களை தர முடியாது. இதுதான் நம்ம உறுதியான நிலைப்பாடு. எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், உயிருக்கு மேலாக நான் நேசிக்கும் என் உடன் பிறந்தவர்கள், உங்களோடு நான் உறுதியாக நம் மண்ணை, மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்கிற போராட்டத்தில் என்றென்றைக்கும் உங்க கூட நின்று போராடுவேன். தம்பி பியூஷ் மனுஷுக்கு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மரத்தை, இந்த செடியை, இந்த கொடியை, இந்த பூச்சியை, வண்டை அவன் நேசிப்பதை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்குது. நான் தான் ஒரு பைத்தியம் போல நேசிக்கொண்டு சுத்துவேன். எனக்குள்ளே இதை கற்பித்தவன் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். அதற்கு பிறகு இந்த சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு சொத்தாக நான் அவனை பார்க்கிறேன். தம்பி பியூஷ் மனுஷன் சலிக்காம, எதற்கும் அஞ்சாம துணிஞ்சு ஒற்றை மனிதனாக நின்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக களத்தில் நிற்கிற ஒரு புரட்சிக்காரனாக தம்பி பியூஷ் மனுஷ பார்க்கிறேன். அவனுடைய போராட்டங்கள் என்னுடைய போராட்டம். அவன் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவனுக்கு நிழலாக பின்தொடர்ந்து எப்போதும் வலிமை சேர்த்துக் கொண்டு இருப்பேன். அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்திவிடு, பிறகு அவர்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், நாம் இப்போது அடிமையாக இருக்கிறோம். நம் நிலத்தை விட்டு நம்மளை அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்த ஆட்சியாளர்கள் துடிக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்தும் வரை நாம் அயரக்கூடாது, ஓயக்கூடாது என்பதை என் சொந்தங்கள் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். இறுதி வரை உறுதியாக நின்று போராடி நம் தாய் நிலத்தை காப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.